வணக்கம் நண்பர்களே. தவளைத்தன் வாயால் கெடும் அப்படிமாங்க. கிட்டத்தட்ட அது வந்து 100% யாருக்கு பொருந்தும்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பொருந்தும். நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா டிஎம்கேக்கு தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்பு மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலும் பேச்சுக்கள் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே ஒரு வலுவான நிலைமையில் இல்லை, அதோட பேஸ்மெண்ட் வந்து உடஞ்சி போன நிலைமையில தான் உட்கார்ந்துருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சமயம் இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது இந்த பொள்ளாச்சி சம்பவம். அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் வந்து அவங்க கட்சிக்காரங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் வச்சு அவங்கள காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் வந்து பேசப்படுது. மக்கள் மிகவும் அதிருப்தியில் இருக்காங்க. இந்த சமயத்தை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டு ஒரு அறிவுள்ள எதிர்கட்சினா வந்து நல்ல விஷயங்கள் ஒரு சில இதை வந்து நான் பண்ணியிருக்கேன் அது இதுன்னு எடுத்து சொல்லி மேடையில் பேசி தனக்கு சாதகமாக நிறைய இதை பண்ணிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு எடப்பாடி அவர்களை வந்து கலாய்க்கிறேங்கிற பேரில் சசிகலா அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் இரட்டையர்த்த வசனத்தில் பேசி தேவையில்லாமல் சர்ச்சைக்குள்ளே சிக்கியிருக்காப்ல. சரி, இவர்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். கொஞ்ச காலத்துக்கு அதேமாதிரி 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி நயன்தாரா அவர்களை உங்கள் கட்சியை சார்ந்த ராதாரவி அவர்கள் வந்து பேசினார், அதுவும் இரட்டையர்த்த இல்லை நேர்வரத்திலே பேசிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இதில் பேசிட்டார் அப்படின்னு அவரை வந்து கட்சி விட்டு நீங்கள் தூக்குனீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. நீங்களும் அதே மாதிரி தான் ஒரு கேவலமான ஒரு கருத்து, கேவலமான ஒரு வசனத்தை வந்து சொல்லி சசிகலா என்பவர், அதாவது சசிகலாங்கிறவங்க யாருன்னா வந்து ஒரு சினிமா நடிகை இல்லை, அவங்க வந்து ஒரு கட்சியின் தலைமை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அவங்க மேலே வந்து ஊழல் கேஸ் இருக்குது, அது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, ஆனால் ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் இரட்டையர்த்தை வசனம் வந்து பேசுவது வந்து தேவையில்லாத விஷயம். அவங்களோட வாழ்க்கை வேறு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எதை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் எடப்பாடி அவர்களை நக்கல் அடிக்கிங்கிறதுக்காகவே நீங்கள் வந்து அவர் காலில் விழுந்தாரு அது இதுன்னு வேறு ஒரு சில தேவையில்லாத விஷயங்களெல்லாம் சொல்லி நீங்கள் பேசும்போது உங்கள் கட்சி அடிவாங்க போது மொத்தமாக நீங்கள் வந்து தென் தமிழகத்துக்குள்ளே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஒரு அடிவில் போகுது. நீங்கள் எப்படினாலும் ஓட்டு கேட்கறதுக்காக தென் தமிழகத்துக்குள்ளே குடும்பத்தோடு வருவீங்க. அப்படி நீங்கள் வரும்போது உங்களுக்கு விழாவை பயங்கரமாக சிறப்பித்து மக்கள் அனுப்ப போகிறாங்க, அதுதான் நடக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து நான் இப்போ வந்து ஏடிஎம்கேவை பற்றி ஒரு பதிவு போட்டேன்னா அதில் கீழே வந்து டிஎம்கேக்காரங்க வந்து ஆமாம் இப்படி தான் ஆவோ ஆச்சா பூச்சாம்பாங்க. நான் டிஎம்கேவை பற்றி ஒரு பதிவு போட்டேன்னா கீழே வந்து ஏடிஎம்கேக்காரங்க ஆமாம் இப்படி தான் ஆச்சா பூச்சாம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த திராவிட கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே தமிழ்நாட்டின் சாபம். சரி, இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்கணும்னு நினச்சேன். இந்த மையம், அதாவது கமலஹாசன் அவர்கள், அவர் ஆனால் அவனா எதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நயன்தாரா அவர்களை வந்து ராதாரவி வந்து தவறாக பேசியதற்கு பயங்கர உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமாக ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவர் கொடுத்துருந்தாரு. இப்போ ஏதாவது வாயை திறப்பாரா? மாட்டார். ஏன்னா ஏற்கனவே வாக்கிய தகராறு இருக்குல்ல, ஏடிஎம்கே அம்மையார் அவர்கள் அப்புறம் சசிகலா அவர்களுக்கும் இருக்கும் பல வாக்கிய தகராறு இருக்குல்ல, அப்போ வாயை திறக்க மாட்டார்ல. சினிமா நடிகை அப்படின்னா வந்து வாயை திறப்பாங்க, சினிமா நடிகர்கள் எல்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சு ட்வீட் போடுவாங்க, எல்லாமே வந்து நடக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து யாருமே எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயம் இதோட போக போகிறது இல்லை. எல்லாருமே இந்த விஷயத்தை மிகப்பெரிய சர்ச்சைக்கான ஒரு விஷயமா ஆக்க தான் போகிறாங்க. நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மை முகம் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு எல்லாருமே எடுத்து சொல்ல தான் போகிறாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த குடும்பத்தின் அந்த ஒரு விழுது அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து நம்ம வருவோமே சட்டமன்றத்தில் வந்து ஒரு பெண்ணை வந்து பெண் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்கள அடித்து மிதித்து தலைமுடியை பிடிச்சி இழுத்து ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்ச குடும்பம் தான் இவங்க. இவங்க தான் வந்து பெண்ணியவாதி, நாங்கள் பெண்ணியவாதி போராட்டம் செய்கிறவங்க, பெண்களுக்கான உரிமைகளை வந்து இது பண்ணுறவங்க அப்படின்னு வந்து ஒரு பட்டம் வேறு கொடுக்குறாங்க. தன்னைத்தானே இவங்க எல்லாருமே வந்து நான் தான் பெரியவனை மாதிரி காட்டிக்கிடவும் செய்கிறாங்க. அதனால தான் இவங்க மேலே இந்த விமர்சனம் வைக்கப்படுது. இதுவே வேறு ஏதோ அரசியல் சம்மந்தப்பட்டவங்க வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து டபுள் மீனிங்கில் பேசினாங்க வச்சாங்க அப்படின்னா அது சாதாரணமாக போய்விடும். ஆனால் நான் தான் வந்து பெண் உரிமையை வாங்கி கொடுத்தேன், நாங்கள் இல்லைனா வந்து பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த திராவிட கழகம், திராவிட கழகத்தின் அடி வருடியான திராவிட முன்னேற்ற கழகம், இவங்க இப்படி பண்ணும்போது தான் இந்த மாதிரிப்பட்ட விமர்சனங்கள் வருது. ஒரு பெண் வந்து இந்த மாதிரி கிராம சபை கூட்டத்தில் வந்து அவள் ஊடுருவிட்டா, அவள் எதிர்கட்சி ஆளு, அவள் வாய் பேசிட்டா அப்படின்னா அவளை பிடிச்சு வெளியே தான் வந்து அனுப்பி வைக்கணும். ஆனால் அடிக்கிறதுக்கு ஓடுறாங்க எல்லாரும், என்னென்னலாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது தெளிவாக தெரியுது. அது வந்து சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இவங்க எல்லாரும் பெண்களுக்கு குடிக்கிற மரியாதை இவ்வளவு தான். இதை வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது. சும்மா வந்து இவங்க சொல்லிக்கிடுவாங்க ஆணாதிக்கத்தை நாங்கள் எதிர்ப்போம், பெண்ணியம் பேசுவோம், அது இதுன்னு, இதை அத்தனையுமே வந்து கட்டுக்கதை. இவங்க எல்லாருமே ஃப்ராடு அப்படிங்கிறத இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள்லாம் நிரூபிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னங்கிறது தான் தெரியலை.
தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா டிஎம்கே யாருமே கடந்த 10 வருஷமும் கூப்பில் தான் உட்காந்துருக்கு, இன்னும் 40 வருஷம் கூப்பில் தான் உட்காரப்போகுது. அது யாரால அப்படின்னா வந்து நம்ம சுடலையின் மகன் விடலையால் தான் வரப்போகுது அப்படின்னு பயங்கரமாக கட்டுரையெல்லாம் நெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. நெட்டில் எல்லாமே ட்ரோல் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இதுதான் இருக்குது. அது லேட்டஸ்ட்டாக வந்து இந்த நேமு, அதாவது விடலை அப்படிங்கிற நேம் வந்து நெட்டில் எல்லா இடமும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அநேகமாக இனி அடுத்த எல்லாத்துலேயுமே ஹேஷ்டாக் வந்து விடலைன்னு போட்டு தான் போட்டால் தான் எல்லாருக்கும் யாரை பேசுகிறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா போட்டுறேன். எனக்கு வேலை இருக்கு.